Hi all, welcome back to our channel Sai Sattvic Lifestyle. இன்னைக்கு நாம இந்த பதிவில எங்க வீட்ல Friday அன்னைக்கு அதாவது வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை எப்படி நான் பண்ணினேன் அதுக்கு முந்தின நாளே எப்படி ப்ரீ ப்ரிபரேஷன்லாம் பண்ணினேன் அப்படினு சொல்லி இது ஒரு வ்ளாகா எடுத்துர்க்கேன் எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வ்ளாக் அப்படினு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வாங்க நாம் இந்த பதிவுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பூஜை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா நாம் எல்லாருமே நம்ம வீட்டில் பூஜை அறைய நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும் முதல்ல நாம் இப்போது நிலைவாசல் படியிலிருந்து பார்க்குறோம் நிலைவாசல் படியில் இந்த மாதிரி மாக்கோலம் போட்டு லக்ஷ்மியை வரவேற்கிறது ரொம்பவே விசேஷம் இந்த கோலத்தை நான் முதல் நாளே ஈவினிங் போல் போட்டுடுவேன் ஏன்னா அடுத்த நாள் காலையில் டைம் இருக்குமான்னு தெரியாது அதே மாதிரி இந்த மாதிரி அம்பால அமர்த்துறதுக்கான மனையிலையும் பூஜை கோலங்களெல்லாம் முதல் நாளே போட்டு வச்சுட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய பூஜை ரூமில் எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு சுத்தமாக இந்த சோப் லிக்விட கொஞ்சம் போல் பன்னீர் எலுமிச்சம் பழம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு மாக்கோலத்துக்கு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவுனால் மாக்கோலம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி அம்பால் அமர்த்துற மனையிலையும் முக்காலிலேயும் எங்கள் வீட்டில் குலதெய்வத்தை வைக்கிற மனையிலையும் ஹிருதய கமலம் அது இல்லாமல் ஐஸ்வர்ய கோலம் இந்த மாதிரியான கோலங்களெல்லாம் மாக்கோலமாக போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த வருஷம் புது வரவு இந்த அம்பாள் எங்கள் வீட்டுக்கு இந்த அம்பாலை நாங்கள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு முதல் நாளே வாங்கி அம்பாலை வீட்டில் அமர்த்தியாச்சு நீங்கள் பார்க்குற இந்த திங்ஸ் எல்லாம் நான் வரலட்சுமி விரதத்துக்கு வாங்கி வச்சுருக்கிற அம்பாலை லக்ஷ்மியை எங்கள் வீட்டில் இருக்கிற பாலாவை அலங்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ பார்க்குற அம்பாள் மகாலட்சுமி எங்கள் வீட்டில் நான் லக்ஷ்மி பூஜை பண்ணக்கூடிய அம்பாள் அந்த அம்பாளுக்கு புது வஸ்திரம் பாவடை கட்டி இந்த சிட்டி காஜலு அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வளையல் மாலையெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் பண்ணி பூஜை அறையில் வச்சு அம்பாலை வழிபடுறதுக்கு முதல் நாளே இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சதுனால நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த நாளில் அதாவது வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கொஞ்சம் சுலபமாகவே இருந்தது என்னென்னா நம்ம முதல் நாளே இந்த மாதிரி அம்பாலை அமர்த்துற மனையில் போடக்கூடிய கோலங்கள் மற்றும் அம்பாலை அலங்காரம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நாம் இவங்களெல்லாம் முதல் நாளே ரெடி பண்ணிட்டோம்னா ஹேசல் ஃப்ரீ டேவாக இருக்கும் நம்மளுடைய விரத நாளில் அந்த நாளில் நாம் வீட்டில் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய விஷயங்களையும் பக்ஷணங்களையும் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து நாம் மெயினாக அபிஷேகம் பண்ணக்கூடிய சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணி பூ நம்ம எல்லா படத்துக்கும் வாங்கி வச்சுருப்போம் விதவிதமான மலர்கள் அந்த மலர்களால் அலங்காரம் பண்ணி ஆராதனை பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் இருக்கும் அதனால் நாம் ரொம்பவே திருப்தியாக மன நிறைவாக கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் பண்ண முடியும் இந்த திங்ஸ் எல்லாம் நான் வரலட்சுமி விரதத்துக்கு இந்த வருஷம் புதுசாக வாங்கின திங்ஸை இந்த பாலா திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு நான் பாவடை அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சில இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கினேன் இதெல்லாத்தையும் வச்சு நான் அலங்காரம் பண்ணி இதெல்லாம் அன்னைக்கு காலையிலேயே நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் தான் லக்ஷ்மி பூஜை பண்ணினேன் அதனால் காலையில் இந்த லக்ஷ்மி அம்பாள் இந்த அம்பாளுக்கு தான் நான் வந்து வருஷம் பூஜை பண்ணுறது வழக்கம் நீங்கள் பார்க்குறது சிட்டிகாஜிலு சின்ன குட்டி வளையல் வாங்கி அம்பாளுக்கு 21 வளையல்களை கொண்டு மாலையாக ரெடி பண்ணிவிட்டு லக்ஷ்மி தேவிக்கு இந்த நீலக்கலர் வஸ்திரம் புது வஸ்திரம் இதெல்லாம் போட்டு அம்பாலை ரெடி பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி அம்பாலை நாம் கோலம் போட்டு அதாவது ஐஸ்வர்ய கோலம் போட்ட மனையில் அமர்த்தி வச்சாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது புதுசாக வாங்கின கோலம் இது வந்து நாம் பூஜை அறையில் கோலம் போடுறோம்
இந்த மாதிரி ஹாலில் அதுக்கப்புறமா நிலைவாசல் படியிலலாம் நாம் கோலம் போடுறதுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் வாங்கி வச்சுட்டா நாட் ஒன்லி ஃபார் வரலட்சுமி பூஜை, நவராத்திரி நேரத்தில் குலுவுக்கு முன்னால் கூட இந்த மாதிரி கோலம் போட்டு அம்பால் அமர்த்தும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அம்பாள் எங்கள் வீட்டுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு புது வரவு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீ அங்காளம்மன் ஸ்டோர்ஸில் வரலட்சுமி விரதத்துக்கான திங்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஒரு பார்ட் 1, 2, 3, 4 நாலு பார்ட் போட்டிருப்பேன். அந்த கடையில் எங்கள் வீட்டுக்காக நான் வாங்கின அம்பாள் தான் இவங்க. இவங்க எங்கள் வீட்டுக்கு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க. இது இல்லாமல் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேக்ஸிமம் பூமாலைகள், இந்த சின்ன சின்ன பூக்கள், அதுக்கப்புறம் இந்த கோலம், இந்த ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய கோலம், இது எல்லாமே வந்து நான் அந்த கடையில் தான் வாங்கினேன். அப்போ வாங்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால உங்களோடவும் நான் வாங்கின அந்த கடையோடைய ஐட்டம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணினேன். இந்த முறை நான் வந்து உங்களுக்கு அங்காளம்மன் ஸ்டோர்ஸ் வீடியோ கொடுத்தது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் அவங்கள நம்ம வீடியோ நம்ம சேனல் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு நோன்புக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் மன நிறைவோட திருப்தியாக வாங்கினீங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதை மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு பூஜை அறை. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஈவினிங்கு அம்பால அலங்காரம் பண்ணி கோலத்தில் மனையில் வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கேன். அதில் நான் அலங்காரம் பண்ணி வச்ச லக்ஷ்மி அம்பாலை அமர்த்தியாச்சு. இவங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அஷ்டோத்திர சத்தநாமாவளி செஞ்சு வீட்டில் செஞ்சுருக்கக்கூடிய நெய்வேத்திய பொருட்களை வச்சு அம்பாலை வழிபடுறது என்னோடய வழக்கம். இந்த முறை இந்த அம்பாளுக்கு 21 குட்டி வளையல் மாலையால் நான் வந்து வளையல் மாலை கோர்த்து போட்டது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. சாய்பாபாவுக்கு நீங்கள் எப்பயும் போல் பார்க்குறவர் தான், அவருக்கும் அன்னைக்கு புது வஸ்திரம் மாற்றி பூஜையெல்லாம் வந்து ரொம்பவே நிறைவாக இருந்தது. பூஜை அறையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு குலதெய்வத்தை கோலம் போட்டு அமர்த்தியிருக்கேன். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, 2 துணை விளக்கோடு, அப்புறம் பிரதானமாக ராதாகிருஷ்ணா சிலை, அதுக்கப்புறம் என்னோடய பூஜை ரூம். நீங்கள் என்னோடய பூஜை ரூம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் கார்ட்லேயும் எண்டு கார்ட்லேயும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். எண்டு வீடியோவில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அதை பார்க்கலாம். நிறைய பேர் பூஜா ரூம் டூரும் வந்துட்டு ரொம்பவே லைக் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் நான் பால்கனியில் வச்சுருக்கக்கூடிய துளசி மாடம். வரலட்சுமி விரதம் மட்டும் இல்லை, செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி பூஜை பண்ணுறது வீட்டுக்கு நல்ல சுபிக்ஷத்தை உண்டாக்கி கொடுக்கும். எல்லாருமே நினைத்தபடி நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கும் சகலவிதமான சௌபாகியங்களையும் பெறுவதற்கு துளசி பூஜை ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சம். கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா துளசி பூஜை பண்ணிவிட்டு கிருஷ்ணருக்கு நீங்கள் பூஜை செய்யும் போது கிருஷ்ணர் ரொம்பவே மகிழ்வார். ஏன்னா இஸ்கானில் பார்த்தீங்கன்னா துளசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாலா திருப்புர சுந்தரி அம்பாள். இவங்கள நான் வெள்ளிக்கிழமையில் ரொம்பவே சிறப்பாக வழிபாடு செய்வதுண்டு. இந்த முறை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இவங்களுக்கும் புதுசாக வஸ்திரங்கள் வாங்கி அலங்காரம் பண்ணினேன். எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. இந்த அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பாலா திருப்பி சுந்தரி பற்றின தகவல்கள் நான் வந்து அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படித்தான் எங்கள் வீட்டில் நான் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்பவே திருப்தியாக சந்தோஷமாக அம்பாலை வீட்டுக்கு அழைச்சி அஷ்டோத்திர சத்தநாமாவளி சொல்லி என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியங்களை அம்பாளுக்கு சமர்ப்பித்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாள் எங்கள் வீட்டுக்கு இந்த வருஷம் வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஃபைபர் ஃபேஸ் அம்பாள் இந்த வருஷம் புதுசாக அந்த கடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அம்பாள் இந்த வருஷமே எங்கள் வீட்டில் வந்து
உட்கார்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த கோலம் ஸ்டென்சில்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டென்சில்ஸும் நான் வந்து ஒரு 10 days பிஃபோரே ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை நேரத்துக்கு எனக்கு கொரியரில் வந்து சேர்ந்தது. இதுவும் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா நான் மற்ற கோலங்கள்லாம் உங்களுக்கு கோலம் வீடியோஸில் போட்டிருப்பேன். இந்த கோலம் நான் உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நான் 3 ஸ்டென்சில்ஸ் வாங்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சஹசிரதல பத்மம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கோலம். இது வந்து 1000 பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய கோலம். இந்த கோலமும் ரொம்பவே விசேஷம் மகாலட்சுமி அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் எங்களுடைய குரு ராகவேந்திர சுவாமியினுடைய அழகான ஸ்டென்சில்ஸ் இவங்க கிட்ட இருந்தது. அதோட ஸ்ரீ சக்கர இந்த ஸ்டென்சில்ஸும் எனக்கு நான் ரொம்ப நாள் தேடி கிடைக்கல, இவங்க கிட்ட கிடைச்சிது. இவங்களுடைய பேஜ் இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்துட்டு பார்த்துட்டு இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணினேன். ரொம்பவே ப்ராம்ப்டாக டெலிவரி கொடுத்தாங்க. கொஞ்சம் டிலே ஆச்சு, ஆனாலும் கரெக்டாக சூப்பராக நீட் பேக்கிங்கில் நல்லாவே அழகாக எனக்கு வந்து சேர்ந்தது. தேங்க்ஸ். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என்னோடய பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க இன்ஸ்டா பேஜில் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அம்பாளுக்கு முன்னால் அன்னைக்கே இந்த ஸ்டென்சில்ஸ் நல்ல நாளில் சகஸ்ரதல பத்மம் கோலம் போட்டு வழிபாடு செய்வதற்கு அந்த நாளில் கரெக்டாக எனக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு வேணும்னா இந்த கோலமும் நான் சாதாரணமாக கோலமாக போடுறதுலையும் நான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோலத்தை நான் வந்து உங்களுக்காக மா கோலமாகவும் மாவு அரிசி மாவில் கோலமாகவும் வரக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த பதிவில் நான் உங்கள் கூட மெயினாக ஷேர் பண்ணிக்க விரும்பினது என்னென்னா, நாம் முதல் நாளே இந்த மாதிரி கோலம் போடுறது, அம்பாளுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு முதல் நாளே பூஜை அறையாகட்டும் நிலைவாசல் படியாகட்டும் எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி கோலம் போட்டு மங்களகரமாக மலர்களால் அலங்காரம் பண்ணி நம்ம ரெடியாக வச்சிட்டோன்னா அன்னைக்கு விரத நாள் அன்னைக்கு ரொம்பவே சௌகரியமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக அம்பாளுக்கான நெய்வேத்தியத்தை செஞ்சு அம்பாளுக்குரிய ஸ்லோகங்களை எல்லாம் ரொம்பவே திருப்தியாக. ஏன்னா இப்போல்லாம் நாம் ரொம்பவே அவசர காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் முதல் நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நாம் ரொம்பவே திருப்தியாக நிம்மதியாக உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பதிவில். அதனால தான் நான் உங்களுக்கு எல்லா நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதாவது முதல் நாளே ரெடி பண்ணி வைக்கிறது, தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த பதிவின் மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியும் நான் நம்புகிறேன். இந்த ஸ்டென்சில்ஸ் நான் பூஜை முடித்ததுக்கப்புறமா அந்த நேரத்துக்கு வந்ததுனால, பூஜை முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்லேயும் இந்த கோலத்தை போட்டு நான் அன்னைக்கு நாளில் நிறைவாக மன மகிழ்ச்சியோட ரொம்பவே திருப்தியாக அம்பாளுக்கு அஷ்டோத்திரம் சொல்லி நான் வீட்டில் செஞ்ச நெய்வேத்தியங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணி ரொம்ப திருப்தியாக முடிஞ்சுது. இந்த மாதிரி உங்களுக்கு பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சாய்சாத்விக் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சாய்சாத்விக் லைஃப் ஸ்டைலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.